Welcome children, 3rd standard English workbook la ulla worksheet number 13 seyalam. First exercise, match the pictures with suitable describing words. Paarenga first picture la irukkuradhu cloudy, second one rainy, third one snowy. Match pannikonga. Adutha fill in the speech bubbles with the appropriate describing sentences nu sollirukanga. 5 sentences inga keela irukku, nama sariyaga eludhikalam. Deer says I am fast. Squirrel says I am small. Giraffe says I am tall. Elephant says I am big. Hedgehog says I am spiky. Hedgehog அப்படினா முள்ளம்பன்றி. ஓகேவா? அடுத்து circle the describing words and color the pictures. There is a brown dog. Anu is a little girl. I saw a beautiful bird. Brown, little, beautiful. இவை தான் describing words. இங்க circle பண்ணிக்கோங்க. Pictures color பண்ணிக்கோங்க. அடுத்து worksheet number 14 செய்யலாம். Winter morning story படிச்சிருக்கோம் இல்லையா? அதுல தான் இந்த sequence நம்ம number எழுத போறோம். பாருங்க, the girls shiver due to the cold. இதுதான் first one. அடுத்து they can't find hat and socks. இதுதான் second நடந்தது. அடுத்து பானு finds their hat and socks. அந்த ஹோல், அந்த ராட் எடுத்து வச்சிருந்த ஹோல்ல இருந்து பானு கண்டுபிடிப்பாங்க இல்லையா, இதை எழுதிக்கோங்க. இதுதான் தேர்ட் ஒன். அடுத்து தே டேக் தியர் ஹேட் அண்ட் சாக்ஸ் அண்ட் ரெடி டு பிளே. இதுதான் ஃபோர்த் ஒன். நம்பர் எழுதிக்கலாமா? அடுத்து மேட்ச் த ஆப்போசிட்ஸ். ரைசஸ், செட்ஸ், வார்ம், கோல்டு, ஹியர், தேர், கம், கோ. மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் த நேம்ஸ் ஆஃப் த பிக்சர்ஸ் இன் த பாக்ஸ். பாருங்க, சாக்ஸ் அண்ட் ஹேட். ஸ்பெல்லிங் எழுதிக்கலாமா? ஓகே. அடுத்து பிக் அவுட் த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அண்ட் ரைட் இன் த பாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. த ஹேட் இஸ் நாட் ஆன் த டேபிள் எக்ஸ்கிளமேஷன் மார்க். வேர் ஆர் மை வார்ம் சாக்ஸ் கொஸ்டின் மார்க். மை ஃபீட் நம் வித் கோல்டு ஃபுல் ஸ்டாப். வச்சுக்கலாமா? அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். எங்கெல்லாம் பங்க்சுவேஷன் வரணும்னு டீச்சர் ப்ளூ கலர்ல எழுதி காண்பிச்சிருக்கேன். பாருங்க, இப்ப ரீட் பண்ணலாம். வேர் டிட் த ஹேட் கோ எழுதிக்கலாமா? ஓகே. அடுத்து ஒர்க் ஷீட் நம்பர் 15 செய்யலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஃபில் அப் த பாக்ஸஸ் வித் லெட்டர் பால்ஸ். இந்த லெட்டர் பாக்ஸ்ல உள்ள எழுத்துக்களை எடுத்து இங்க ஃபில் பண்ண போறோம். ரைஸ், டேட்ஸ். ஸ்பெல்லிங் எழுதிக்கலாமா? அடுத்து கலர் த ஆட் ஒன்னு சொல்லியிருக்காங்க. ஆயில், கீ, மில்க், இவையெல்லாம் லிக்விடா இருக்கும். ராகி தான் ஆட் ஒன். இங்க கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளாக் கிராம், கிரீன் கிராம், பெங்கால் கிராம், இவையெல்லாம் பயிர் வகைகள். சுகர் தான் டிஃப்ரெண்ட் ஒன். இங்க கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. சோர் இஸ் த டேஸ்ட் ஆஃப் டாமரிண்ட். புளிப்பு சுவையுடையது டாமரிண்ட் தானே, புளி. இங்க வட்டமிட்டுக்கோங்க, கரெக்டான ஆப்ஷன் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து ரைட் த கரெக்ட் சவுண்ட்ஸ் வித் ஏஆர் அல்லது ஓஆர் சவுண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஹி இஸ் அ சைலர், திஸ் இஸ் அ கேட்டர்பில்லர். கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்து டேபிள் த வேர்ட்ஸ் ஆன் பாக்ஸஸ் ஃபார் ஏஆர் அல்லது ஓஆர் சவுண்ட்ஸ். எழுதலாமா? சுகர், சோனார் இந்த பாக்ஸில் வரணும். டிராக்டர், விசிட்டர் இந்த பாக்ஸில் வரணும். எழுதிக்கலாமா? ஓகே. தேங்க்யூ சில்ட்ரன்.